Hi, hello, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரம் த ட்ரூ டிஸ்கவரி ஆஃப் ஆஸ்திரேலியா போயம் தான் பார்க்க போகிறோம். யார் எழுதியிருக்கான்னா, ஜேம்ஸ் எம்சி அலே. அபவுட் ஆத்தர், இந்த போயம் வந்து யாருக்காக வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏடி போப்புக்காக தான் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆத்தர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் அகாடமிக் ரைட்டிங். இவர் வந்து எப்போ வந்து பிறந்திருக்காருனா, 12th October 1970 வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து 4th Street ஹை ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காரு, சிட்னி யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்காரு. இவர் வந்து எடிட் பண்ணியிருக்காரு என்னன்னா, ஹம் இஸ் த ஆன்வல் லிட்ரரி ஜேர்னலை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து எப்போ இறந்துருக்காருனா, 15th October 1976 வந்து இறந்துருக்காரு. இந்த போயம் வந்து எந்த கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, அல்டர்பன் இன் 1946. இது வந்து ஏடி போப்புக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எதை பற்றி வந்து பேசியிருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியாவுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து இக்னோரன்ஸ், பீப்புளோட இக்னோரன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் கல்ச்சர் அண்ட் நேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, சம்மரி பார்க்கலாம். இதில் வந்து டச் மேனை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆட்டோபயோக்ராஃபிக்கல் போயம் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அவர் தான் வந்து அவர் வந்து ஒரு டச் மேன். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஷோரில் வந்து போயிருக்காராம். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டச் மேன் ஆஸ்திரேலியா ஷோருக்கு வந்து போனவர். அவர் வந்து யாருன்னா, ஒரு நேவிகேட்டர் அண்ட் அவர் வந்து ஒரு கவர்னர் கூட. இவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே தான் இவர் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் பிரிண்ட்டை வந்து எங்கள் ஷோரில் வந்து வச்சவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆஸ்திரேலியாவுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து இவரை பற்றி எதுவுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களாம். ஏன்னா இவர் வந்து டச் பீப்புள் ஆனனால ஆஸ்திரேலியா பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் இருந்து இவரை வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து டாம்பையர் வந்து ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியல் போர்ட்டாக இருக்குது. அதோடய சரௌண்டிங்ஸ் வந்து ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒர்க்கிங் மேன்ஸ் எல்லாம் வந்து காலனைஸ்டு மேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, வேறு பீப்புள்ஸுமே வந்து அவங்களுடைய கிரேட் எபிக்கில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு நிற்கிறத வந்து எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, பாபர் ஷாப்பில் வந்து பீப்புள்ஸ் பே வந்து வெயிட் பண்ணிட்டு நிற்கிறது மாதிரி இதுக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து லில்லி புட்டின் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலனைஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து மாடர்ன் ஐடியாலஜியை வந்து பிகைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா வந்து இப்போ மொத்தமாகவே வந்து ஹிடன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒயிட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அதர் கல்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ப்ரெசண்டில் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இந்த கல்ச்சரில் வந்து ஓவர் விம்பிள்டாக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பென்சிலாருடைய நெய்மை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எப்படி வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா, கலிலியஸ் ஃபுட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, கலிலியஸ் ட்ராவலர் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் வந்து அது ஆஸ்திரேலியாவுடைய பியூட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, அதோடைய ட்ரூ நேஷனை தான் என்ன செய்து இதில் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் இந்த போயம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒர்க்ஸுக்கு சம்மரி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.